वेलकम टू विजीज कुकिंग नम्मा इन्नैक्कु पार्क्क पोर रेसिपी और ईवनिंग स्नैक्स इरुक्कक्कूडिय पास्ता मक्रोनीनु सोल्लाम पारुंग इदु एव्वलवु सूपरा इरुक्कु कुझंदैंगळुम् नल्ला विरुम्बी सापिडुवांग नींग सेंजु कोडुक्कुम्बोदु नम्म वेळिय पोय सापिडुरदै विड नम्म होम्मेडा वीट्लैये सेंजु कोडुक्कलाम सूपरान ओरु टेस्ट्ल इरुक्कुम कंडिप्पा ट्रै पण्णुंग புதிதாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் விஜீஸ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம இந்த ரெசிபி எப்படி செய்யலான்றதை பார்ப்போம் வாங்க பாஸ்தா செய்யறதுக்கு நான் ஒரு 1/2 கப் பாஸ்தா மக்ரோனினும் சொல்லலாம் இது நான் 1/2 கப் எடுத்து வச்சிருக்கேன் நல்லா பாயில் கொதிக்கிற தண்ணியில நம்ம வந்து எப்படி நம்ம சாதம்லாம் வடிப்போமோ அதே மாதிரி எடுத்துக்கணும் நம்ம 1/2 கப் நான் சேர்த்துக்கிறேன் லைட்டா இது கொதிக்கிற தண்ணியில தான் போடணும் போட்டு ஒரு கலர் கலர்னினா அது ஒரு 5 நிமிஷத்திலேயே நல்லா நமக்கு வெந்துரும் இதுலயே நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு oil சேர்த்துக்கோங்க ஒட்டாம வரும் ஒண்ணுக்கொண்ணு இது அப்படியே boil ஆகட்டும் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க இல்லனா அதுல உப்பு இருக்காது சேர்த்துட்டு இத நம்ம நல்லா வேக வச்சிட்டு filter பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம கலரிட் இருந்தாதான் எல்லாமே ஒன்னு சேர நமக்கு கரெக்ட்டா வெந்து வரும் இல்லனா ஒண்ணு வேகாம அப்படியே நின்னுடும் அதனால இப்படி அப்பப்ப கலந்து விடுங்க இப்ப நமக்கு ஒரு 3 நிமிஷம் ஆயிருக்கு வெந்துச்சான்னு பார்க்கிறதுக்கு ஒரு ஃபோர்க் எடுத்து குத்தி பாருங்க பாருங்க சாஃப்ட்டா இருக்கு கை வெச்சீங்கனா சுடும் வழுக்கும் நமக்கு அதனால நம்ம ஃபோர்க்ல குத்தி பார்க்கறோம் இப்ப அது வெந்துச்சு நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வெச்சி ஃபில்டர் பண்ணிக்கோங்க और 2 मिनट्स इपेट वो नमटा वह कुछ तर ऊतन चिल तरह ऊतनिंगा अको वेगाम अवलोदा ओर नम्बर पास्ता एप्ली पाँव और पैन पटर अभी नम्बर ओन टी स्पून अलव ऊतना नहीं अलव पर ना 1/2 कप इव आयिल सेक रीफंड आयिल सेक पोडिसा कट पन्ने पूंड फर्स्ट सेत्तुक्कलाम अंद आयिल वंदु नल्ला अंद फ्लेवरला इरंगणुम अंद गार्लिक ओड इदला इरंगना ओरु टेस्ट नल्ला इरुक्कुम अदे मारी जिंजर इंजी वंदु इनमे पोडिसा कट पन्नि अदुम सेत्तुक्कुम पच्चै मिळगा सिम्मर्ल वेच्चिरुवोम पच्चै मिळगा इनमे पोडिसा कट पन्नि सेत्तुक्कोंगा नल्ला इरुक्कुम पोरिंजि वरुम्बोधु नल्ला ओरु फ्लेवर कोडुक्कुम அடுத்தது நம்ம நீலவாக்குல ஒரு 1/2 வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஆவும் குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் பேர குழந்தைங்க விரும்பி கேட்கும்போது டிஃபரண்டா நம்ம செஞ்சு கொடுக்கலாம் அத வந்து நம்ம பாயில் பண்ணி நம்ம எடுத்துறோம் இல்லையா அது ஃபில்டர் பண்ணிறோம் மக்ரோனிய सो फिल्टर பண்றதுனால நமக்கு வந்து நீங்க மேகி செஞ்சு கொடுத்தாலும் சரி இந்த மாதிரி மக்ரோனி இந்த மாதிரி பாஸ்தா எது எடுத்தாலுமே நீங்க கொதிக்கிற தண்ணியில பாயில் பண்ணிட்டு அதை ஃபில்டர் பண்ணும்போது அதுல உங்க மெழுகு சேர்த்திருப்பாங்க அந்த மெழுகு வந்து நமக்கு அது மெல்ட் ஆகி அந்த தண்ணியோட போய்டும் ஏதாவது உங்க கெமிக்கல் ஏதாவது சேர்த்திருந்தாலும் நமக்கு அந்த தண்ணியில வந்து வடிகட்டி நம்ம எடுத்துறோம் அதனால அதனால நமக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் வராது பாருங்க இந்த அளவுக்கு நமக்கு வந்து வெங்காயம் இந்த அளவு கண்ணாடி பதம் வந்தா போதும் இப்ப நம்ம இதல வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம் ஒரு 5 பீன்ஸ் வந்து இத சேர்த்துக்கறேன் வெஜிடபிள்ஸ்லாம் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க அந்த மாதிரி டைம்ல நம்ம ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரி எல்லாம் நம்ம செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க வந்து சாப்பிடுவாங்க கேரட் வந்து ஒரு கேரட் நல்லா பொடிசா கட் பண்ணிருக்கேன் பெரிய கேரட்டா சோ இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கும்போது அவங்க வந்து இன்ட்ரஸ்டா அது சாப்பிடுவாங்க வெஜிடபிள்ஸும் உங்களுக்கு போய்டும் இந்தளவுக்கு ரொம்ப வேகவேனா கொஞ்சம் கிரஞ்சியா இருந்தா சாப்பிடும்போது பசங்களுக்கு பல்ல வந்து கொஞ்சம் கிரஞ்சியா இருக்கும் இந்தளவுக்கு வதங்கனானே தேவையான அளவுக்கு salt சேர்த்துக்கலாம் நான் வந்து மக்ரோனி அதாவது இப்ப நம்ம மக்ரோனி செய்றோம் இல்லையா இதற்கான மசாலால நான் சேர்க்க போறது இல்ல ப்ளைனா தான் பண்ணப் போறேன் அதனால தான் நம்ம வந்து இப்ப பூண்டும் இஞ்சியும் சேர்த்துறோம் நமக்கு வேணானா கரம் மசாலா வேணா ஃபைனலா முடிக்கும் போது நம்ம और कल टी स्पून सेक नम्बर मसाला ये सेकपोद कार्तिक ना और काश्मीरी चिल्ली पउडर एना कुछ कलरफुल अट्राक्टिव
ஒரு கால் டீஸ்பூன்ல இருந்து ஹாஃப் டீஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு லைட்டாக கலந்து விட்டுருவோம். கலர் பார்த்து சாப்பிட்ற பசங்களாம் இருக்காங்க இல்லைங்களா, அதனால லைட்டாக நம்ம வந்து அது கூட நீங்கள் ஹெல்த்தியாக வேணும்னா நேரடியாக காஷ்மீரி மிளகான்னு விற்கும். நம்ம வந்து அந்த சூப்பர் மார்க்கெட்லாம் போனீங்கன்னா அந்த மாதிரி மிளகா நம்மளே வந்து அதை வாங்கி காய வச்சு நம்ம அரைச்சோன்னா நம்மளுக்கு தெரியும் அது ஒரிஜினல் சில்லி பவுடராக நம்மளுக்கு கிடைக்கும். அதே நம்ம இன்ஸ்டன்ட் பேக்கெட்டில் வாங்கும்போது அதில் எப்படி கலர் சேர்க்குறாங்கன்னு தெரியாது. இப்போ நம்ம டொமேட்டோ வந்து நீங்கள் பொடிசாக கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம், இல்லை இந்த மாதிரி கியூரியாகவும் கட் பண்ணி இந்த மாதிரி நம்ம அரைச்சும் சேர்த்துக்கலாம், பிளெண்ட் பண்ணி சேர்த்துக்கலாம். இல்லை ஒரு 1.5 தக்காளி நான் வச்சுருக்கேன் சேர்த்துப்பேன். இந்த மாதிரி சேர்த்துக்கும் போது குழந்தைங்களுக்கு தக்காளி கிடைக்காது, கலரும் நல்லாயிருக்கும், ஒரு அட்ராக்டிவ் கலரில் கிடைக்கும். எல்லாமே சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணிடுவோம். பாருங்கள் இப்போயே கலர் எப்படி இருக்கு பாருங்கள், சூப்பராக இருக்கும். பசங்க வந்து கெச்சப் கேட்டாங்க, டொமேட்டோ கெச்சப் எடுத்துக்கோங்க. அது வந்து உங்களுக்கு டேஸ்ட் வந்து பசங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். ஜஸ்ட் ஒரு 1 to 1.5 டீஸ்பூன், நான் 1.5 கப் எடுத்துருக்கிறதுனால ஒரு 2 teaspoon அளவில் நான் சேர்த்துக்கிறேன். இதில் வந்து ஒரு சித்திப்பு காரம் லைட்டான ஒரு காரம் தெரியும், பசங்களுக்கெல்லாம் பிடிக்கும் அந்த கெச்சப் சேர்க்கும்போது. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அதை சேர்த்துக்கலாம், டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆனால் சில பேர் வந்து இதில் வந்து அந்த மக்ரோனி மசாலா சேர்ப்பாங்க, நம்ம ப்ளெயினாக தான் வாங்கியிருப்போம். மசாலா இருந்தாலும் இப்போ மேகி மசாலா கூட நான் 1 சிட்டிகை தான் சேர்ப்பேன் ஜஸ்ட் அந்த ஃப்ளேவர்க்காக. மற்ற பேக்கெட்டில் இருக்க பவுடர் வந்து நான் போட்டுருவேன் சார், ஆஃப் பண்ணிடுவேன். அவ்வளோதான், இது இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம், அந்த நல்லா ஃபில்டர் ஆகி நம்ம க்ளீனாக வந்துடுச்சு மக்ரோனி. ரெண்டு இப்போ நம்ம பாயிலும் அந்தளவுக்கு பாயில் ஆகி இப்போ நம்மளுக்கு தேவையில்லவோ அப்படியே மிக்ஸ் பண்ணி எடுத்துட வேண்டியது தான். இது இந்த மாதிரி சேர்க்கறதுனால என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு உங்களுக்கு ரொம்ப வெந்து நம்மளுக்கு வந்து குழைவாகவும் இல்லாமல் கரெக்டான பதத்தில் நம்மளுக்கு கிடைக்கும். மிக்ஸ் பண்ணிடுவோம். நான் வாங்கிறது வந்து இதுதான் ஃபேவரேட் போட்டிருக்கேன், பாஸ்தா மக்ரோனின்னு போட்டிருப்பாங்க. இது பிளெயின் மக்ரோனி. நம்ம இந்தமாதிரி பாயில் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணி சேர்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும், மசாலா அந்தளவுக்கு யூஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. இப்போ நம்ம இது அதிகமாக இருக்கிறதுனால நான் பேன்லேருந்து கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டேன், கலர்றதுக்கு கஷ்டமாக இருக்குன்னு. இது நல்லாவே மிக்ஸ் பண்ணிட்டால் நம்மளுடைய பாஸ்தா வந்து ரெடி ஆகிடும். சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே, கலர் பாருங்கள் நேச்சுரல் கலர். நம்மளுக்கு அந்த காஷ்மீரி சில்லி வந்து கொஞ்சம் லைட்டாக நீங்கள் வீட்டில் வந்து ஒரு 1/4 kilo அளவில் நீங்கள் அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஒரு யூஸ்ஃபுல்லாக, அதாவது வந்து நம்ம கலரிங்காக ஒரு நல்ல ஒரு கலரில் கிடைக்கும். நம்ம வேறு கலர் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. வெளியிலேருந்து பவுடராக வாங்கும்போது நம்மளுக்கு அது என்ன மிக்ஸ் பண்ணுறாங்கன்றது தெரியாது. நம்மளோட தனித்தனியாக உதிராக இருக்குது, நல்லா வந்திருக்கு. கொஞ்சமாக நம்ம கொத்தமல்லி தழை சேர்த்துப்போம், லெமன் வந்து லைட்டாக பிழிஞ்சிக்கலாம், நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். அவ்வளோதான் நம்முடைய சூப்பரான பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு எப்பயாவது மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம், ஒரு நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி சாப்பிட்லாம். தேங்க்யூ.